சுவிஸ் கூட்டு நடவடிக்கை. அதிரடியாக கைது செய்யப்பட்டு ஐஎஸ் ஆதரவாளர்கள். சுவிஸ் மற்றும் ஜெர்மன் அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கை மூலமாக 4 ஐஎஸ் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர் அல்லது ஆதரவாளர் என சந்தேகிக்கப்படும் 4 பேரை கைது செய்ய ஜெர்மன் மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் திங்கட்கிழமை ஒருவர் கைது செய்யப்பட்டார். நாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிரமான வன்முறை செயலை தயாரித்ததற்காகவும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்று நாட்டின் பெடரல் வழக்கறிஞர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் சூரிச், சாங்கர்ட், கேலன் மற்றும் லூசன் மாகாணங்களில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 7 பேரை கைது செய்ய தேடல்களும் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நாட்டின் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பெடரல் வக்கீல் அலுவலகம் அலீம் என மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஜெர்மன் சந்தேக நபர் நீண்ட காலமாக ஜிஹாதி மற்றும் தீவிர இஸ்லாமிய கருத்துக்களை பின்பற்றுபவர் என்று கூறினார். ஹைடல்பர்கின் தென்மேற்கே உள்ள ரோமர்பர்கில் அவர் கைது செய்யப்பட்டார். 2020 செப்டம்பரின் நடுப்பகுதியில் அவர் ஜெர்மனியில் இருந்து துருக்கிக்கு சென்று அங்கிருந்து சிரியாவுக்கு சென்றார். சிரியாவில் ஐஎஸ் அமைப்பில் ராணுவ பயிற்சி பெற விரும்பினார். இருப்பினும் இது நடக்கவில்லை. அதுக்கு பதிலாக அக்டோபர் 2020 இறுதியில் ஜெர்மனிக்கு திரும்பினார் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2021 முதல் குழுவிற்கான விரிவான பிரச்சார நடவடிக்கைகளை அதிகாரப்பூர்வ ஐஎஸ் உரைகள், வீடியோக்கள் அல்லது ஆடியோ செய்திகளை அரபியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்ப்பதும், ஜெர்மன் மொழி பேசும் நாடுகளில் டெலிகிராம் சிபியின் பல்வேறு சேனல்களில் அவற்றை விநியோகிப்பதும் அவரது முக்கிய பணியாக இருந்தது. கூடுதலாக அவர் 2021 இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் ஐஎஸ் அதிகாரிகளால் தொலைபேசி நேர்காணலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த நேர்காணலின் நோக்கம் பிரதிவாதியின் நம்பகத்தன்மையை சரிபார்க்குவதாகும். ஏனெனில் அவர் மீண்டும் ஐஎஸ் செயல்பாட்டு பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அந்த முயற்சி ஜனவரி 2022 மீண்டும் தோல்வியடைந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் உள்ள 3 சந்தேக நபர்களும் சூரிச், சென்ட் கேலன் மற்றும் லூசன் மாகாணங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை.